சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 9ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. சவுதி அரேபியாவில் வீணாகும் உணவு தானியங்களில் முதலிடத்தில் அரிசி. சவுதி அரேபியாவில் அதிகம் வீணாகும் உணவு தானியங்களின் பட்டியலில் அரிசி முதலிடத்தில் உள்ளது. இது சவுதி அனைத்து நகரங்களிலும் வல்லுநர்கள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. வைரஸ் நோயாளிகளுக்கு பிரத்யேக கள மருத்துவமனைகளை ஜெத்தாவில் திறப்பு. சவுதி அரேபியாவில் ஜெத்தாவில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கள மருத்துவமனைகளை அமைத்து அதற்கான சோதனை ஓட்டத்தை ஜெத்தா சுகாதார ஆணையகம் இன்று தொடங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் டிரைவ் த்ரூ மையங்கள் எவ்வாறு முன்பதிவு பெறுவது? சவுதி அரேபியாவில் டிரைவ் த்ரூ இந்த திட்டத்தின் மூலம் சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் வைரஸ் பரிசோதனைகளை முன்பதிவு பெற முடியும். டிரைவ் த்ரூ பரிசோதனை என்பதனால் கண்டிப்பாக வாகனம் இருந்தால் மட்டுமே பரிசோதனை செய்ய முடியும். உங்களிடம் வாகனம் இல்லையென்றாலோ அல்லது முன்பதிவு பெற முடியாத பட்சத்திலோ நாங்கள் ஒரு லிங்கை தருகின்றோம். டிஸ்கிரிப்ஷனில் சென்று அந்த லிங்கை பயன்படுத்தி உங்கள் பகுதியிலுள்ள கிளினிக்குகள் கண்டறிந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். சென்னை உட்பட சில நகரங்களுக்கு சிறப்பு விமானம் இயக்க கல்ஃப் ஏர் திட்டம் இந்திய தூதரகத்துடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கை. கல்ஃப் ஏரின் அதிரடி அறிவிப்பு. இந்தியா பிற நாடுகள் வெளிநாட்டவர்கள் அனுமதித்தால் சர்வதேச விமான சேவை தொடங்குவது குறித்து அரசு முடிவு செய்யும் என்று அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மசூதிகள் திறக்கப்பட்ட முதல் 2 நாட்களில் 643 விதிமீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மசூதிகள் திறக்கப்பட்ட முதல் 2 நாட்களில் 643 விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெத்தாவில் நோயாளிகளுக்கு தற்காலிக மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து 12,798 வெளிநாட்டு பணியாளர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அஃப்தா சேவையை பயன்படுத்தி 12,798 வெளிநாட்டு பணியாளர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாத வணிக நிறுவனங்களுக்கு சீல் வைப்பு. வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாத வணிகங்கள் இழுத்து மூடப்பட்டுள்ளன. வைரஸ் பாதிப்பு அடைந்தவர்கள் சிகிச்சை முடிந்து திரும்பும்போது அரசாங்கம் பணம் கொடுப்பதாக ஒரு வீடியோ வைரலாகி வருகின்றது. அது தவறான தகவல் என்று வதந்திகள் ஏற்கனவே அராப் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. வதந்திகளை நம்பாதீர்கள். அவசர காலங்களில் விசிட் விசா காப்பீடு பயன்படக்கூடிய மருத்துவமனைகளின் பட்டியல் மற்றும் வழிமுறைகள். சவுதி அரேபியாவில் விசிட் விசா ஸ்டாம்பிங் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் விசா புதுப்பித்தல் செய்யும் பொழுதும் காப்பீட்டு கட்டணம் இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்துவது கட்டாயமாகும். இந்த காப்பீடு அவசர காலங்களில் மட்டுமே பயன்படும் என்பது நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த காப்பீடானது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதனால் அவசர காலங்களில் எங்கு செல்வது என்று தெரியாமல் நம்மில் பலர் பல வகையான இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கின்றோம். காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வேண்டுகோள் விடுத்ததன் விளைவாக அவசர காலங்களில் விசிட் விசா காப்பீடு ஏற்றுக்கொள்ளப்படும் மருத்துவமனைகளின் பட்டியல் கிடைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் விசிட் விசா புதுப்பித்தலின் போது 5,000 ரியால் செலுத்தியிருந்தால் மட்டும் கர்ப்பம் மற்றும் பிரசவம் சம்பந்தப்பட்ட அவசர சூழ்நிலைகளில் இந்த காப்பீடு பயன்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் தேவைப்படுபவர்கள் தொலைபேசி இலக்கம் 92 00 00 44 14. இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 92 00 00 11 77. மருத்துவமனைகளின் பட்டியல் தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கின்றோம், சென்று பார்வையிடுங்கள். அரபு உலகின் சவுதி அரேபியா மருத்துவமனை முதலிடத்தில் உள்ளது. இன்று புதிதாக 3,369 நபர்களுக்கு புதிதாக வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. இன்று மட்டும் சிகிச்சை பலனின்றி 34 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 183,000 ஆக உயர்வடைந்திருக்கின்றது.
இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.82 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.92 புள்ளிகள். நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்தவர், சவுதி அரேபியா எஸ்டிசி நிறுவனத்தில் பொறியியலாளராக பணியாற்றி வந்த சமூக சிவகர் யஃபருல்லா, வயது 37. அவர் வைரஸ் நோய் தொற்று காரணமாக இன்று மரணமடைந்தார் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளை வெளிநாட்டில் பணிபுரிந்து வைரஸ் நெருக்கடியில் தாய்கம்பர இரும்பும் தாய்கம்பர விரும்பும் தமிழர்களை விரைந்து அரசு செலவில் அழைத்து வர வேண்டும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் டி ராஜேந்தர். சவுதி அரேபியாவில் 71 பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் இருந்து ரியாத்திலிருந்தும் கேரளா வருவதற்கு 18,760 ரூபாவாக இருந்தது கட்டணம், தற்சமயம் 33,635 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. வந்தே பாரத் விமானங்களின் கட்டணம் உயர்வு. இலங்கை காலியைச் சேர்ந்தவர் இவர், சவுதி அரேபியா மக்காவில் மரணமாகியிருக்கின்றார் என்ற துயரமான செய்தியொன்றும் கிடைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். நன்றி.